பார்க்க போறது சிக்கன் சிந்தாமணி. அது ரொம்ப சிம்பிளான டிஷ். ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான். சின்ன வெங்காயம் சின்ன பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி வரமிளகா பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். நார்மலாக பண்ணுற சிந்தாமணிக்கு நம்ம சின்ன வெங்காயமும் வரமிளகா மட்டும் சேர்த்துனா போதும். ஆனால் இன்றைக்கி ஆப்ஷனலாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். பேன் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம சிந்தாமணி வந்துட்டு நிறையா வரமிளகா சேர்த்துறதுனால நல்லெண்ணெயில் சமைச்சோம் அப்படின்னம்னா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி இல்லையா. நிறைய எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்லை, இல்லை சிக்கனில் தண்ணி சேர்த்த போகிறதில்லை, எண்ணெயிலேயே தான் அது வேக போகுது. அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு நல்லெண்ணெய் சீக்கிரம் சூடாயிடும். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சூடாகணும். சூடாயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சிந்தாமணி டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமே ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றோம். எண்ணெய் எடுத்திருக்கோம். அந்த வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வணக்கணும். ஆணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம வரமிளகா சேர்க்கணும். நம்ம செய்யறதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். யோசிக்கலாம், இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அப்படின்னம்னா டேஸ்ட் வருமா அப்படின்னு. நானும் முதல்ல அப்படித்தான் யோசித்தேன். அது ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போது அடிக்கடி செய்கிறோம். பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் உங்களோட விஷ் தான். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் 1/2 கிலோ சிக்கனுக்காக செஞ்சிட்ருக்கோம். என்னடா 1/2 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ மிளகாயாது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே வரமிளகா இப்படி கிள்ளி போட்டு செய்யறது தான். மெயின் இன்க்ரீடியண்டே இந்த வரமிளகாயும் இந்த சின்ன வெங்காயம் தான். இன்னைக்கு நாங்கள் அடிஷ்னலாக இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும்னு செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணங்கிடுச்சு. வெங்காயமும்
வரமிளகாயும். இப்போ அரை கிலோ சிக்கன், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் வந்து நாம் நார்மலாக கடையில் வாங்கி போகிற மாதிரி அப்படியே போட்டுற முடியாது, கொஞ்சம் போன்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து அப்படி கட் பண்ணாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே. பாருங்க, நான் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல, நான் ஊற்றின அந்த எண்ணெயிலேயே வேக போது. நம்ம நல்லா அதை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அந்த ஆவியிலையும் இருக்கிற எண்ணெயிலையும் நல்லா வெந்து அந்த பீஸெல்லாம் நல்லா சுண்டணும். அந்தளவுக்கு நம்ம கலரி கலரி விட்டுட்டே இருக்கணும், ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி. அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறதில்லை. இந்த ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடும். நான் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துட்டோ கலரிட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு 2 மினிட்ஸ் வச்சும் நம்ம இப்படி கலரிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, அது தண்ணி விட்டுருக்கு இல்லைங்களா, சிக்கன் இருந்து விட்டு தண்ணி தெரியுது இல்லையா, இந்த தண்ணி எல்லாம் சுண்டணும். சுண்டி அந்த காரம் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி அப்படியே வணங்கியிருக்கணும், அந்த பயன்லாம் தெரியும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தேவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு.